ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்முடைய அரசவைசி கிரியேஷன். நான் வந்து ரச பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏடிஎம் கார்டு இல்லாமலே எஸ்பிஐ ஏடிஎம்மில் காசு எடுக்கிறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், ஈஸியாக எடுத்துடலாம். இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் யோனோ அப்ளிகேஷன் அப்படின்ட்டு, யோனோ எஸ்பிஐ அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் இதை பண்ண முடியும். ஈஸியாக பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த யோனோ எஸ்பியோட ஆப் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 6 டிஜிட் எம்பின்னுட்டு கேட்கும், அந்த பின்னை டைப் பண்ணிக்கிங்க. லாகின் போங்க, லாகினில் போய்ட்டு எம்பின் 6 டிஜிட் கேட்குது, அந்த எம்பின்னை டைப் பண்ணிக்கிங்க. நான் இப்போ டைப் பண்ணிட்டேன். இதில் ரைட் சைடு கார்னரில் யோனோ கேஷ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் ஏடிஎம் ஃபஸ்ட் ஆப்ஷன், ஏடிஎம்னா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் உங்கள் பேங்க் பேலன்ஸும் காட்டும், நீங்கள் அதில் எவ்வளோ ரூபா எடுக்க போகிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கிங்க. மினிமம் 500 இருக்கணும். நான் இப்போ 2000 டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அதில் உங்களுக்கு ஒரு 6 டிஜிட் பின் வந்து நீங்களாக டைப் பண்ணிக்கிங்க. அது உங்கள் எம் பின்னாக இருக்கணும்னு தேவையில்லை, எந்த பின்னாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. இப்போ பாட்டமில் ஐ அக்ரி கொடுத்துங்க. அக்ரி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இதில் நியரஸ்ட் யோனோ கேஷ் பாயிண்ட்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியரஸ்டில் எங்கே ஏடிஎம் இருக்குது அப்படின்னும் உங்களுக்கு காட்டும். இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்து வந்துடுச்சு. அந்த மெசேஜில் ஒரு 6 டிஜிட் பின் ஒன்று இருக்கும், அந்த பின்னை கொண்டு தான் நீங்கள் ஏடிஎம்மில் போய் எடுக்க முடியும். அந்த பின்னை யாருக்கும் காட்டாமல் பார்த்துக்குங்க. ப்ளஸ் அந்த 6 டிஜிட் பின் வந்து 2 ஹவர்ஸ் மட்டும்தான் வேலிடிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் அது எக்ஸ்பைரி ஆயிரும். இப்போ வாங்க ஏடிஎம்முக்கு போகலாம். ஏடிஎம்மில் போய் எப்படி பண்ணுறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ ஏடிஎம் போயாச்சு. இப்போ கீழே யோனோ கேஷ் இருந்தில்ல, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதில் வந்து எஸ்எம்எஸில் வந்து 6 டிஜிட் அதை டைப் பண்ணிக்கிங்க. நான் டைப் பண்ணுறேன், கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. இப்போ உங்கள் அமௌண்ட்டு, அந்த 2000 ருபீஸ் அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கிங்க. ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. இப்போது நீங்கள் ஒரு பின்னு கொடுத்தீங்கள, செட் பண்ணிங்களா ஒரு 6 டிஜிட் பின்னு, அந்த பின்னை இதில் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. மிஷின் கேஷ் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேஷ் ஈஸியாக வந்துடுச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். இப்போ இன்கேஸ் உங்களால் அந்த குறிப்பிட்ட டைம் 2 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த யோனோ கேஷை எடுக்க முடியலை, அந்த ஏடிஎம் சென்டருக்கு போய் அந்த கேஷை எடுக்க முடியல, இல்லை உங்கள் மொபைலில் உங்கள் மெசேஜ் யாரோ பார்த்துட்டாங்க, அவங்க உங்களுக்கு முன்னால் போய் ஏதோ எடுத்துகிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா அதை கேன்சல் ஈஸியாக பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும்னா, யோனோ கேஷை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ரிக்வஸ்ட்டு நியூன்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கும், ரைட் சைடில் ட்ரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஆக்டிவ்ன்ட்டு இருக்குது, 2000 ருபீஸ் நம்ம டைப் பண்ணியிருக்கிறது ஆக்டிவ்ன்ட்டு இருக்குது. அந்த ஆக்டிவை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கேன்சல் ரிக்வஸ்ட்ன்ட்டு இருக்கும், கேன்சல் ரிக்வஸ்ட்ன்னு கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். இப்போ நான் கேன்சல் கொடுத்தா உடனே கேன்சல் ஆயிரும் பார்த்துக்கோங்க. கேன்சல் ரிக்வஸ்ட், எஸ் கேன்சல். இப்போ ட்ரான்சாக்ஷன் போய் பார்க்குறேன், கேன்சல்ன்ட்டு வந்துடுச்சு. இதே இது நீங்கள் பேங்கில் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டன் அப்படின்னு வந்துடும், கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு வந்துடும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனு. ஆல்ரெடி நான் இதை ரொம்ப டைம் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருந்திருக்கு. ஆல்ரெடி என் ஏடிஎம் கார்டை நான் வீட்டில் விட்டுட்டு போயிருக்கேன், ஆஃபீஸில் விட்டுட்டு போயிருக்கேன், இப்படி ரொம்ப டைம் யூஸ் விட்டுட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த யோனோ அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுட்டு அதை எல்லோரும் பயன்படுத்தன்ட்டு தான் நான் அதை பற்றி உங்களுக்காண்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது, ரொம்பவே யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய கேஷ்பேக் அப்படின்னு நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த கூகுள் பே, ஃபோன்பே, இதே போலவே நிறைய பெனிஃபிட்டாக கவர்மெண்ட்டு நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இதுபோல பல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடனே பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.